எங்கட அமைப்புடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு நீண்ட ஆழமான ஒரு உரையை உங்களிடம் செய்தவர். என்னுடைய உரை அந்தளவு தூரத்துக்கு நீண்டாது, ஆனால் அவர் விட்ட இடத்திலிருந்து நான் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் வந்து அவருடைய உரையிலே வந்து அவர் பல நாடுகளை குறித்து பேசினவர். விசேஷமாக வந்து சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு வந்து எங்களுடைய இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அரசியலும் எங்களுடைய தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தமாக வந்து அவர் பேசினவர். அவருடைய பேச்சுண்ட ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னென்றால் வந்து இந்த இலங்கை தீவில் வந்து அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் இந்த வல்லரசுகள், விசேஷமாக இந்த மூன்று வல்லரசுகள் வந்து தங்களுடைய தேவையை அடையிறதுக்கு வந்து பாவிக்கிறது. இதுதான் யதார்த்தம். இன்றைக்கு இலங்கை தீவு வந்து உலகத்திலே இந்து சமுத்திரத்தை வந்து இந்து சமுத்திரத்தை ஏதோ ஒரு வகையில் மீது ஆதிக்கம் செலுத்துறதாக இருந்தால் இலங்கை தீவில் வந்து ஒரு ஒரு இருப்பொண்டை இந்த வல்லரசுகள் வச்சிருக்க வேண்டும்ன்ற ஒரு கட்டாய தேவையில் இருக்கிற இடத்துல அந்த இலங்கை தீவில் வந்து தங்களுடைய ஆட்சி இல்லாட்டி தங்களுடைய ஆதிக்கம் தான் இங்கே செலுத்தப்பட வேணும் என்றதை ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்களுடைய ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது என்றதில் வந்து உறுதியாக இருக்கிறார். ஆகவே அவை காலங்காலமாக வந்து ஊடுருவி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை வந்து தங்களுடைய முகர்களாக மாற்றி அமைத்து அவர்கள் இங்கு பல ஆண்டுகளாக வந்து இயங்கி கொண்டு வருகிறோம். இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். நாங்கள் இந்த தேர்தல் வார ஒவ்வொரு முறையும் வந்து போன ஜனாதிபதி தேர்தல் வரவும் வந்து நாங்கள் மிக தெளிவாக எங்கள்ட மக்களிடம் சொன்னது, இந்த ஜனாதிபதி தேர்தல் என்றது வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கும் மைத்ரிபால சிறிசேனுக்கும் இடையில நடக்கிற ஒரு போட்டி அல்ல. அது வெறுமனே ரெண்டு நபர்கள், ஆனால் அந்த நபர்களுக்கு பின்னால் வந்து பெரிய பெரிய வல்லரசுகள் இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் எங்கள்ட மக்களுக்கு படிப்பிச்சு சொன்னாங்க. உங்களே வந்து நாங்கள் சந்திக்க பொழுதும் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சரி, அப்போ நாங்கள் சொன்னது என்றால் வந்து ராஜபக்ச என்றவர் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் வந்து அண்டைக்கு போட்டிட்டாலும் கூட அவருக்கு பின்னால் வந்து சீனான்ற வல்லரசு, உலகத்திலே வந்து மிக பலமான ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டு வர சீனா வந்து அவருக்கு பின்னால் இருக்குது. ராஜபக்ச என்றவர் வந்து ஒரு சீனாண்ட முகவர், சீனாண்ட முகவர். ஆகவே சீனாண்ட நிலங்களை வந்து இந்த இலங்கை தீவில் வந்து வேரூண்ட பண்ணி அதை முழுமையாக வந்து இலங்கை தீவில் வந்து நிலைநாட்டுறதுக்காக பாடுபடுகின்ற ஒரு தரப்பாகத்தான் மஹிந்த ராஜபக்ச இருக்கிறார். இது வெறுமனே வந்து ஒரு நபராக வந்து நீங்கள் பார்த்து பிரயோசனம் இல்லை. இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய மட்டுப்படுத்தி வந்த ஒரு கட்சியின் தலைவராக மட்டும் பார்த்து பிரயோசனம் இல்லை என்ற விடத்தை நாங்கள் சொன்னாங்க. அதே போல் வந்து மைத்ரிபால சிறிசேனா வந்து இந்தியா மேற்கு நாடுகளுடைய முகவராகத்தான் இங்கே இந்த போட்டியிடுறாரே தவிர, அது வெறுமனே வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பிரிஞ்சு ரணில் விக்ரமசிங்கோட ஐக்கிய தேசிய கட்சியோட சேர்ந்து செயல்படுற ஒரு தரப்பல்ல. ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு மேற்கு சார்ந்த ஆளுன்றதை பல தசாப்தங்களாக வந்து எங்களுக்கு தெரியும். யூஎன்பி வந்து ஒரு மேற்குண்ட முகவர் அமைப்பாக வந்து இயங்கிக் கொண்டு வர்றதுன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். இப்போ இந்தியாவுக்கும் மேற்குக்கும் இடையில வந்து ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு வந்து உலக ரீதியாக வந்து உருவாகத்துடங்க வந்து இன்றைக்கு மேற்கு இந்திய நாடுகள் வந்து உண்டாக வேலை செய்கிறோம், அனைத்து விடயங்களும் வந்து உண்டாக வேலை செய்கிறோம். நீங்கள் கவனிச்சிருங்களோ தெரியல வந்து போன கிழமை எல்லாம் வந்து இந்தியாவோட வந்து மிக பெரிய பெரிய ஒப்பந்தங்களை வந்து அமெரிக்கா கைச்சாத்துட்டு கொண்டு இருக்கு. ஆகவே இதுதான் இன்றைக்கு வந்து இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அரசியல். இந்த சர்வதேச அரசியலை விட்டு நாங்கள் இலங்கை தீவில் நடக்கிற அரசியலை பற்றி மட்டும் பார்க்குறதின் ஊடாக நாங்கள் இந்த முழு படத்தையும் வந்து விளங்கி கொள்ள முடியாது. முழு படத்தையும் விளங்கிக் கொள்ள முடியாது. என்ன நடக்குதுன்றதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து அடித்தது எங்களோட கத்தோலிக்கர் கிறிஸ்தவ சமூகம், அதுவும் கூடுதலாக வந்து தமிழர் பெரும்பான்மை, மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து அதில் பாதிக்கப்பட்ட போன வித்து ஞாயிற்றாண்டு நடைபெற்ற தாக்குதலில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து தமிழர்கள். சரி, ஆனால் அந்த ஐஎஸ் வந்த அமைப்புண்ட பின்னணியில் வந்து நடந்த அந்த தாக்குதல்ன்றதை வந்து என்னத்தைக்காக வந்து நடந்த அந்த இலங்கையில் அமெரிக்கா வந்து ஸ்ரீலங்காவோட வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கடற்படை பயிற்சி ஒன்று
நடத்தி கொண்டு இருந்த ஒரு நிலையில தான் அந்த தாக்குதல் நடக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து சரியா விளங்கிக் கொள்வோம். நாங்கள் ஏதோ இந்த தீவுல மட்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைச்சுக்கொண்டு நாங்கள் எங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டாம். இந்த தீவுல நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும், விசேஷமாக அரசியல் பின்னணியில் நடக்கிற விஷயங்களுக்கும் வந்து இந்த வல்லரசுகள் வந்து அவர்களுடைய போட்டித்தன்மையை வந்து ஒரு பெரிய பங்காற்று, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் அரசியல் என்றது, தமிழருடைய உரிமை போராட்டம் என்றது, நாங்கள் இந்த பூகோள போட்டி, இந்த வல்லரசுகளுடைய சர்வதேச இந்த போட்டி தன்மையை விளங்கி கொண்டு அவர்கள் என்ன என்ன விஷயங்களை வந்து இலங்கை தீவில் அடைய விரும்புகிறாங்களோ, அவர்களுடைய நலங்கள் என்ன என்றதை நாங்கள் விளங்கி கொண்டால் அதில் எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் அரசியல் முக்கியம் பெறுகின்றது என்றதையும் நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதை நாங்கள் விளங்கி கொண்டபடியால் தான் நாங்கள் எங்கள மக்களுக்கு வந்து 2010 என்று சொல்லி கொண்டு வாரம், எப்படி ராஜபக்ச வந்து சீனாண்ட முகவராக இருக்கிறாரோ, எப்படி மைத்திரிபால சிறிசேன வந்து மேற்கிந்தியாண்ட முகவர்களாக இருக்கிறாரோ, எப்படி ரணில் விக்ரமசிங்க வந்து மேற்கிந்தியாண்ட முகவர்களாக வந்து செயல்படுகினமோ, அதே போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வந்து விசேஷமாக இந்தியா மற்ற மேற்கு நாடுகளுடைய வந்து முகவர்கள் அமைப்பாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கு. அவர்கள் ஒரு நாளும் வந்து தமிழ் தங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுடைய வாக்குகள், அவர்கள் கொடுத்த தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆணையை ஒரு நாளும் வந்து அதுக்கு விசுவாசமாக செயல்பட போகிறது இல்லையான கருத்தை வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொல்லி கொண்டு தான் வரோம். நாங்கள் அன்றைக்கு இந்த வல்லரசுகளிட போட்டி சம்பந்தமாக வந்து எங்களோட மக்களுக்கு சொல்ல அனைவரும் சிரித்தவை. இல்லாட்டி இந்த போட்டி இப்படி ஒரு போட்டி, இந்த பெரிய பெரிய வல்லரசுகள் வந்து இந்த இலங்கை தீவில், அதுவும் தமிழர்களில் வந்து இவ்வளோ அக்கறையா, இவங்களுக்கு விசேல் எங்களை ஒருத்தரும் கணக்கெடுக்கிறாங்க இல்லை, நாங்கள் தோற்று போன தினம் இப்படி தான் எங்களை பற்றி வந்து சொன்ன, நாங்கள் சொன்ன கருத்தை வந்து கொச்சப்படுத்தின. அந்தளவு தூரத்துக்கு இந்த மிக முக்கியம் உலகத்தையே ஆள்ற, இல்லாட்டி இந்த பிராந்தியத்தையே வந்து ஆள விரும்புகிற தரப்புகளுக்கு இடையில வந்து இங்கே இலங்கை தீவை மையப்படுத்தி, அதுவும் விசேஷமாக தமிழர் மட்டத்தில் வந்து தமிழர் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக வந்து அவர்கள் பாக்கியம் என்றது வந்து எங்கட மக்களுக்கு அந்த தெளிவு வரக்கூடாதுன்றதில் வந்து பல தரப்புகள் வந்து தெளிவாக இருந்தார். நாங்கள் மட்டும்தான் இந்த உண்மைகளை வந்து எங்கட மக்களுக்கு சொன்னோம். ஏன் சொன்னோம்னா, இந்த போட்டித்தன்மை, இந்த வல்லரசல் இப்படி மோதினம் என்ற போட்டித்தன்மையை நாங்கள் விளங்கி கொண்டால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் அரசியல் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு என்றதையும் வந்து நாங்கள் விளங்கி கொள்ளலாம். எந்தளவு தூரத்துக்கு தமிழ் மக்கள் அவர்களுக்கு தேவைப்படுதுன்றதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். தமிழ் மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் இன்றைக்கு கொழும்புல வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி வந்து நடக்காது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றால் அங்கே ஆட்சி இல்லை, அங்கே ஆட்சி இல்லை. கண்ணை மூடிக்கொண்டு கடந்த 5 வருஷமாக கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு, தன்னுடைய எஜமான் இந்தியா சொன்னதுக்காக வந்து கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாமல் அவர்களுக்கு அந்த வாக்களித்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததால் இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெறுக்க தொடங்குது. தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெறுக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து பாதுகாப்பு இல்லாமல், நாங்கள் உங்கள் மட்டத்தில் தெரிகிற மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் தெரிய முடியாது. அந்தளவு தூரத்துக்கு அந்த வெறுப்பு ஏன், தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் அளித்திருக்கிறோம். இயக்கத்துடைய பின்னணியில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்ற நம்பிக்கையில், அந்த அந்த கொள்கைக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வந்து 10 வருஷமாக அந்த மக்கள் இன்றைக்கு வந்தார்கள் என்றால் வந்து அடிச்சு துரத்துறோம் என்ற அளவுக்கு வந்து நிலைமை மாறி இருக்கு. ஆனால் இந்த சிங்கள ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்து கூட்டமைப்பு தேவை. இந்த வருஷத்துக்குள்ள வந்து 3 தேர்தல் நடக்க இருக்கு. அப்ப கூட்டமைப்பு தங்களோட முகவர் அமைப்பாக, தங்களோட எடுபடிகளாக இருக்கிற அந்த கூட்டமைப்பை காப்பாற்றணும். காப்பாத்தினால்தான் தமிழ் மக்களுக்கு வந்து தங்களுக்கு வாக்களிக்க சொல்லி திரும்ப ஏதோ ஒன்று செய்யலாம். அப்ப கடைசி கட்டத்தில் என்ன செய்யலாம், இந்த 5 வருஷத்துல வந்து முதல் 4 வருஷத்துக்கும் 1% இங்கே செலவழிக்காமல் இருக்க இந்த தேர்தல் வருஷம் அன்று கம்பெரலிய இப்போ இந்த என்ன பண அபிவிருத்தி நிதியம் உண்டு, பெரிய பெரிய பெயர்களை சொல்லி ஏதோ கோடிக்கணக்காக வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொட்ட போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களை வந்து வேண்டுறதுக்கு பார்க்கணும். லஞ்சம், லஞ்சம். உங்களுடைய அடிப்படை உங்களோட குடும்பத்தோட பொருளாதாரத்தை வந்து கட்டி எழுப்புறதுக்கு 1% இல்லை, 1% இல்லை.
பழுதாகன 30 வருஷமாக பழுதாகி இருக்கிற ரோட்டுக்கு வந்து கொஞ்சம் தாரை போடுறாங்க, கிடங்க வந்து கொஞ்சம் மூடுறாங்க, அது அபிவிருத்தியா? அது இல்லை அபிவிருத்தி. அபிவிருத்தி என்றால் இந்த மண்ணில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கறது, இல்லாட்டி மக்களுடைய அடிப்படை பொருளாதார பலத்தை வந்து பலப்படுத்துறது, அதுதான் அபிவிருத்தி. எப்பவோ அதே திருத்தி இருக்க வேண்டிய வீதியை வந்து இருக்கிற கிடங்க வந்து மூடுறதை வந்து அபிவிருத்தி இல்லை. ஆனால் அந்த கிடங்க மூடுற விஷயத்தை வச்சுக்கொண்டு அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லி எங்களை மக்களை ஒரு மாயைக்குள்ளே கொண்டு போய் தேர்தலுக்கு வந்து திரும்ப வந்து தங்களுக்கு வாக்களிக்க பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் இங்கே நடக்குது. இங்கேதான் உரிமை அரசியலுக்கும் எட்டுப்படி அரசியலுக்கும் இருக்கிற வித்தியாசம். உரிமை அரசியல் என்றால் எங்களோட மக்களுக்கு இந்த உண்மைகளை வந்து நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு பயம் இல்லை. இந்த உண்மைகளை சொல்றதுல வந்து எங்களுக்கு பயம் இல்லைன்னா, நாங்கள் இந்த யதார்த்தத்தை இந்த உலக போட்டி தன்மையில் எல்லாத்தையும் விளங்கி கொண்டு எங்கட மக்களுக்காக வந்து நாங்கள் பேரும் பேசுறது தான். நாங்கள் எந்த ஒரு கட்டத்தில் இல்லாட்டி நாங்கள் உங்களை சொல்லக்கூடாது. நாங்களும் உங்களை ஏமாத்துறதாக இருந்தால் இந்த உண்மைகளை வந்து நாங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு. என்ன சொன்னதுக்கு பிறகு வந்து நாங்கள் உங்களை ஏமாத்தினா மற்றவே வந்து உங்களுக்கு சொல்றது இல்லை, நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்றோம். நாங்கள் மட்டும்தான் இந்த பூகோள அரசியலை பற்றி உங்களுக்கு சொல்றோம். ஏனென்றால் எங்கட தரப்பிலே நாளைக்கு இன்றைக்கு இருக்கிற தலைமை போய் நாளைக்கு வர தலைமை தச்சயமா உங்களை ஏமாத்திர வழிகட்டாலும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் வீடு வீடாக வந்து போய் கிராம கிராமமாக போய் வந்து நாங்கள் இந்த ஆழமான அரசியலை வந்து உங்களுக்கு சொல், இல்லாட்டி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நாங்கள் உங்களுக்கு இந்த கொஞ்சம் உதவியில் கொடுக்க வந்ததை வந்து அந்த உதவியில் கொடுத்து போட்டு கூட்டமைப்பை வந்து அந்த கிடங்க மூடுற மாதிரி வந்து நாங்கள் உங்களுக்கு பைசிக்கிளை கொடுத்து போட்டு வந்து நாங்கள் உங்களோட வாக்களை கேட்கலாம். நாங்கள் அதை செய்ய முக்காவாசி நேரம் வந்து உங்களோட மெனக்கடுற வந்து நாங்கள் இந்த கொள்கை விளக்கங்களை கொடுக்குறது. ஏன்னா நீங்களும் ஏமாற்றப்படக்கூடாது. இனி எங்களுக்கு ஒரு போராட்டம், உயிர் கொடுக்கறதுக்கான போராட்டம் நேர்மையாக உங்களுக்கு உங்களோட மக்களோட நிலனுக்காக வந்து இருக்கிறதுக்கு வந்து இல்லை. நீங்கள் உண்மையில விளங்கி கொண்டு ஏமாந்தாமல் நடந்து கொள்றதுக்கு நீங்கள் தான் அந்த வழி பார்க்குவோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். இந்த பூகோள அரசியலை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு வந்து அமெரிக்கா இலங்கையில் தங்களுடைய நெடுபடி அரசாங்கம் ஒன்று இருக்கிற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு ஓடி ஓடி தங்களுக்கு தேவைப்படுற இராணுவ ஒப்பந்தம் ஒன்றை, சோஃபா ஒப்பந்தம் ஒன்றை வந்து கைச்சாத்துறதுக்கு பாக்கினம். இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்படக்கூடாதுன்றதுக்காக வந்து ராஜபக்ச சீனாண்ட முகவரான ராஜபக்சண்ட தரப்பை வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறோம். இலங்கை தீவை வந்து அமெரிக்காவுக்கு வந்து முகாம் அமைக்கிறதுக்கு விற்க போயிடும். நாங்கள் உதவத்தை 10 வருஷமாக சொல்ல இவரும் கேட்கேன். அதுவும் விசேஷமாக தமிழ் ஊடகங்கள் இதில் போடுறாங்க. என்னங்கட மக்களுக்கு தெரியக்கூடாது எந்தளவு தூரத்துக்கு வந்து இலங்கை தீவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு, எந்தளவு தூரத்துக்கு இந்த இலங்கை தீவுக்குள்ள தமிழர் ஒரு பலமான ஒரு அரசியல் ஒரு கருவியாக வந்து அவர்களுக்கு இருக்குன்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சால் இப்போ இந்த நாங்கள் பேரம் பேசுவோம், நாங்களும் டிமால் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எங்களை உதவி தேவை வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் நாங்கள் கேட்கலாம். இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். மட்டும் கூட்டமைப்பு இந்த இனத்தை வித்து இந்த இனத்துடைய அரசியல் உரிமைகள் அனைத்தையும் வித்து தங்கட எஜமானுக்காக வந்து எல்லாத்தையும் செய்துவிட்டு இன்றைக்கு இனம் நடுத்தரவில் இருக்கிற இடத்துல வந்து மீண்டும் ஒரு முறை வந்து தேர்தல் வார நேரம் உங்களோட வாக்குகள் பெறுவதற்கு வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கு வந்து அவருக்கு கம்பெரலியா. அப்போ இந்தியா வல்லரசு இந்தளவு காலமும் கூட்டமைப்பை வந்து முகவர் அமைப்பாக வந்து பாவித்த இந்திய வல்லரசுக்கு நல்லா தெரியும். இனி கூட்டமைப்பு மக்கள் மட்டத்தில் விற்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயக்கம் காட்டி சென்ற கூட்டமைப்பு வீட்டு சின்னம் இதெல்லாம் இனி வேலை செய்யாது. 10 வருஷமாக வந்து அதெல்லாம் சொல்லி வந்து ஒன்றும் கிடைக்க இல்லையே, பாதிப்பு தான் இருக்கு. அப்போ அந்த அமைப்பு மக்கள் ஒரு மாற்றத்தை தேடப்போகுது. இதுவரைக்கும் வந்து அந்த மாற்று தரப்பாக வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தாங்க, சைக்கிள் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் தான் இந்த உண்மைகளை வந்து எங்கட மக்களுக்கு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு மக்கள் வந்து உணர தொடங்குறாங்க. அப்ப மக்கள் வந்து அட இவ அண்டையில இருந்து 10 வருஷமா சொல்றது உண்மையாப்பா, நாங்கள் நம்ப இல்லை, ஆனா இவேதான் சரி, இவே தான் உண்மையாக எங்களுக்காக வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்.
இருந்த பதவியம் தூக்கி எறிஞ்ச போட்டு இந்த மக்களுக்கு வந்து இந்த உண்மைகளை சொன்னவன். நாங்கள் தான் இவையை நம்ப இல்லை, ஆனால் இவே தான் உண்மையாக சொல்கிறாங்க அண்டு உணர துறங்குறாங்க. போன உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் ரெண்டாவது கட்சி, போன உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் மட்டும்தான் வளர்ந்தாங்க. கூட்டமைப்பு 2015 தேர்தலில் வந்து வாக்களித்த மக்களோட வீதாசத்தில் 9% இருந்து 2 வருஷத்துக்குள்ள 2018 பிப்ரவரி மாதத்தில் வந்து 80% கிடைச்ச வாக்கள் 35% அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். எங்களுடைய வாக்கு வங்கி 4 மடங்கு பெருத்திருக்கு. அப்ப இந்த வெள்ளரசர்கள் கண்ணை துறக்கிறாங்க. ஓஹோ, சனம் கூட்டமைப்பை நிராகரிக்குது, இனி கூட்டமைப்பை வச்சு எதையுமே சாதிக்க முடியாது, தங்களுடைய நிலங்களுக்காக தமிழ் மக்களை இனி மேய்க்க முடியாத கூட்டமைப்பை வச்சு தமிழ் மக்கள் வந்து கூட்டமைப்பை விலகி வீட்டை விட்டு சைக்கிளில் வலிக்கிடுறினம். இந்த சைக்கிள் சின்னத்தை வந்து நாங்கள் கையாள இயலாது. இந்த வெள்ளரசன் யோசிக்கிறோம். என்னால் அவே வந்து முழுக்க முழுக்க இந்த மக்களுடைய நிலங்கள்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் அவன் உதவி கேட்டாலும் வந்து அவை பேரம் பேசுவினம். ஆனால் எங்களுக்கு பேரம் பேசுகிற ஆக்கள் வேண்டாம், எங்களுக்கு எடுபடிகள் மட்டும்தான் வேணும். அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் அந்த மாற்றாக வளரக்கூடாதுன்றதில் வந்து மிக அக்கறையாக கொண்டு இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக வந்து தங்களுடைய இன்னொரு முகவர் அமைப்பை வந்து உருவாக்கினோம். இதுதான் இந்தியன் யதார்த்தம், இதுதான் இந்தியன் யதார்த்தம். கூட்டமைப்பு கொள்கை ரீதியாக புலவிட்டதாகத்தான் நாங்கள் வந்து கூட்டமைப்புக்கு எதிராக வந்து நாங்கள் செயல்படுறோம். வேறொன்றுக்கும் இல்லை, வேறொன்றுக்கும் இல்லை. அப்போ அந்த கொள்கை பிள்ளையண்டா ஒரு மாற்றாக நாங்கள் உருவாக்க போகிறது வந்து கொள்கையில் சரியாக இருக்கணும், கொள்கையில் சரியாக இருக்கும். கூட்டமைப்பை வந்து தோக்கடிக்கணும், ஆனால் தோக்கடிச்ச போட்டு வெல்ற தரப்பு அந்த கொள்கையில் சரியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இல்லாட்டி நாங்கள் கூட்டமைப்பை தோக்கடிக்க தேவையில்லை. கூட்டமைப்பை தோக்கடிச்சு கூட்டமைப்போட அதே கொள்கையை வந்து இந்த மாற்றம் செய்ய போகுதுன்றா அது மாற்றது இல்லையே, அது வெறுமனே ஆட்சி மாற்றமோ ஆள் மாற்றம் இல்லை, முகம் மாற்றம் மட்டும்தான், முகமூடி மாற்றம். ஆள் அதே ஆள் தான், மாஸ்கை மட்டும் முகமூடியை மட்டும்தான் மாற்றிருக்கிறேன். அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. அதுதான் இன்றைக்கு நடக்குது, அதுதான் இன்றைக்கு நடக்குது. உங்களோட மக்கள் ஆகிய நீங்கள் 10 வருஷம் எடுத்து நீங்கள் 2010 இருந்து எங்களை மக்களுக்கு சொல்லி கொண்டு வாரம் சரிதானே. இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்கள் இருக்க போறீங்களா இருந்தால் நாங்கள் இன்றைக்கு சொல்ற இந்த உண்மைகளை வந்து விளங்கிக் கொள்றதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் தான் நீங்கள் எடுக்க போறீங்களா? அதுக்கிடையில வந்து உங்களுடைய அயல் வீட்டுக்காரன் சிங்கிரவனா இருப்பான். நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்றேன், மிக தெளிவாக சொல்றேன். இன்றைக்கு நீங்கள் போக நாங்கள் இதுக்கு முதல் நாங்கள் உங்களை தெரியும், நாங்கள் பல தடவை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் போய் உங்களோட வீட்டை வந்து உங்களோட டைரியில் வந்து குறித்து வை. நான் இன்றைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிற தரப்பு நாங்கள் மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான். எந்த ஒரு வெள்ளரசுக்கும் அடிபணிஞ்சு அவர்களுடைய முகவர்களாக இல்லாமல் இந்த மக்களுடைய நிலங்களை பற்றி சிந்திக்கிற ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம், அதுதான் உண்மை. இன்றைக்கு இன்னொரு புது மாற்றொண்ட வந்து உருவாக்க போயினும், விக்னேஸ்வரன் தலைவர வந்து தலைமையில் வந்து உண்டை உருவாக்க போயினும். விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவரை பாவித்து வந்து இந்தியா வந்து ஒரு மாற்ற உருவாக்குது. விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு இந்தியா மிக தெளிவாக சொல்லியிருக்கு எங்களோட சேர வேண்டாம் என்று, அது எங்களுக்கு முகத்துக்கே வந்து சொன்னவர். இதுதான் யதார்த்தம். எங்கட மக்கள் வந்து தயவு செய்து நீங்கள் சரியாக யோசிக்க முடியும்ங்கோ. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், நாங்கள் இன்றைக்கு சைக்கிள் உங்களுக்கு கொடுக்குறோம், இல்லாட்டி வேற ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்காக எங்களுக்கு வாக்களிக்காது, அதுக்கு வாக்களிக்காது. ஏனண்டா நாளைக்கு வந்து அங்கஜன் வருவான், இல்லாட்டி டக்ளஸ் தேவானந்த வருவார், இல்லாட்டி சுரேஷ் பிரேமச்சந்திரன் வருவார், இல்லாட்டி சுமந்திரன்,
நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறோம்னா அவை வந்து மோட்டர் சைக்கிள் கொடுக்குறோம் என்னடா அவைக்கு வந்து கூட வெள்ளரசல் இருக்கிறமே நாடுகள் பின்னாலே இருக்கிறோம் எங்களுக்கு அதை இல்லை எங்களோட மக்கள் தான் பின்னாலே இருக்கிறோம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கஷ்டப்பட்ட ரெண்டு தொழில் செய்து இந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யணும்ன்றதாக ஒரு நேர்மையாக இயங்குகிற ஒரு தரப்பண்ட வகையில் வந்து எங்கள் ஊடாக அவையின்ற காசை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு அதை செய்கிறோம் அவை நாங்கள் கொடுக்கறதுக்காக வந்து நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு வாக்களிக்காய் நாங்கள் சொல்கிற லூத்தர் கிங் ஒரு மகாத்மா காந்தி இப்படி தானே சொன்னேன் மகாத்மா காந்தி என்னோட விவாதித்த சுமந்திரன் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து சொல்கிறார் தங்களுக்கும் யாருக்கு கூட்டமைப்புக்கும் மைத்ரிபால சிறிசேனுக்கும் வந்து இருக்கிற உறவு வந்து இந்த இதயத்தால் இணங்கின உறவு இதயத்தால் அப்படி சொன்னவன் இன்றைக்கு திட்டிக் கொண்டு நிற்கிறான் ஏன் மக்கள் கண்டிக்கணும் மக்கள் முழு அரசியல் என்ன மோசடியை வந்து விளங்கி கொண்டிருக்கிறான் நாங்கள் சொல்லல நாங்களும் சேர்ந்து தான் செய்தோம் அப்போ மைத்ரிபால சிறிசேனா எங்களை ஏமாத்திட்டார்கள் மைத்ரிபால சிறிசேனா எங்களை ஏமாத்திட்டார்கள் அண்டு ஏதோ ஒரு வகையில் வந்து மல்லிய முழுக்க வேட்டை போட்டு பழம்பெரும் கட்சி என்று சொல்லி நாம் 70 வருஷமாக இந்த இனத்தை வந்து இதே சிங்கள கட்சியிலும் தலைவர்களும் தான் ஏமாத்துறாரு ஏன்னா இந்தியில இருந்தா தொடங்கினார் கூட்டமைப்பில் 2015 இருந்தா ஏமாத்த தொடங்கினார் வெக்கம் இல்லை அவை சொல்றதுக்கு மக்கள் மட்டத்தில் திரும்ப வந்து ஏமாத்திட்டாங்க அவை சொல்லுவினம் என்னோட ஒரு மெனசாட்சி இல்லாத ஒரு மெனசா ஒரு முகவர்கள் எடுபடிகள் வந்து அப்படித்தான் கதைப்பினம் நீங்கள் அப்படி அதுக்கு விட இயலாது நீங்கள் அதுக்கு இடமளி